ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஜெயம் ரவியோட பூமி படத்தோட ட்ரைலர் பற்றின ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், நிறையா தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெயம் ரவியோட 25வது படம் பூமி. இந்த படத்தோட ட்ரெய்லர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு யூடியூப்பில். இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி வந்து இரண்டு விதமான கதாபாத்திரங்களை காமிக்கிறாங்க. ஒன்று வந்து நாசா விஞ்ஞானியாகவும், இன்னொன்று வந்து விவசாயியாகவும் காமிக்கிறாங்க. அது காமிக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதைப்படி ஒரு நாசா விஞ்ஞானி அதுக்கப்புறம் வந்து ஒரு சொந்த ஊரில் வந்து விவசாயம் பண்ணுறாரு. அந்த விவசாய மக்களுக்காகவும் அந்த மண்ணுக்காகவும் போராடுற பூமிநாதன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் தாங்க இந்த ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன். இந்த லக்ஷ்மணன், ஜெயம் ரவி, அப்புறம் வந்து இந்த படத்தோட போகன் அப்படின்ற மாதிரி மூணு பேரோட நல்ல மூணாவது ஹிட் டிஃப்ரெண்டான ஒரு படம் தாங்க இந்த லவ் ஸ்டோரி படம். ஏற்கனவே இவங்க வந்து இதே இப்போ சேம் பூமியில வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தோட ஒரு படம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர் வந்து லக்ஷ்மணன். அவருக்கு நம்மளோட மிகப்பெரிய பாராட்டுகள் சொல்லலாம். படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான். இவர் ஏற்கனவே பயங்கரமாக ஹிட் கொடுத்துருக்காரு. ஜெயம் ரவியோட காம்போவில் வந்து நிறையா படங்கள் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஏற்கனவே தமிழன் என்று சொல்லடா அப்படின்ற அந்த ஒரு பாட்டு வந்து பயங்கர ட்ரெண்டிங்கு, பயங்கரமாக ஹிட்டு. 3 மில்லியன் பேருக்கு மேலே வந்து அந்த பாட்டை வந்து வீடியோவாக கண்டு ரசித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரிவ்யூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோயின் நித்தி அகர்வால். நித்தி அகர்வால் வந்து ஏற்கனவே தெலுங்கு அண்ட் வந்து ஹிந்தியில் வந்து பயங்கரமாக கலைச்சிக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோயின் தான். ஜெயம் ரவியோட இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட முக்கிய வில்லன் பார்த்தீங்கன்னா ரோனித் ராய். ரோனித் ராய் தாங்க அந்த படத்தோட வில்லன். அவர் பயங்கரமாக ஃப்ளைட்லலாம் உட்காந்துட்டு பயங்கர மல்டி மில்லியனர் அல்லது கார்ப்பரேட் இந்த மாதிரி ஒரு ஜெனரல் தாங்க அவரை காமிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த படம் டோட்டலாக வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கலைக்களத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஒரு கார்ப்பரேட், அந்த கார்ப்பரேட் வந்து விவசாயத்தை எப்படி அழிக்குது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்ம நிறையா படங்கள் பார்த்துருக்கோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த விவசாயத்துக்கு ஆதரவு கொடுக்குற அந்த ஒரு பர்சன் வந்து நாசாவில் ஒர்க் பண்ணவர், ஒரு சயின்டிஸ்ட்டு, அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் காமிக்கிறாங்க. ஜெயம் ரவியும் அடிக்கடி ஒரு டைலாக் விட்றாரு, நான் வானத்தே பார்த்தவன், நான் அங்கே அவ்வளோ தொலைவில் இருந்து இந்த பூமியை பார்த்தவன் அப்படின்ற மாதிரி நிறையா பஞ்சிங்கான டைலாக்லாம் இருக்குது. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாகவும் டெக்னிக்கலாகவும் நிறையா சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து திரும்பி திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெய்லரோட லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துங்க. ஏன்னா அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து நம்ம வந்து நம்மளோட சேனல் போட முடியாது, அதனால் அந்த லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த என்னோடய ரிவ்யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா சினிமா சம்மந்தமான நியூஸ், அதில் ரிவ்யூ, டீசர்ஸ், ட்ரெய்லர் ரிவ்யூ, மூவி ரிவ்யூலாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய்.